கொடுக்கப்பட்ட எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? எந்த மதிப்பு நிகழ்தகவின் மதிப்பு அல்ல, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்னன்னா, நிகழ்தகவானது எதை விட பெரிதாக, பூஜ்யத்தை விட பெரிதாக அல்லது சமமாக, மற்றும் ஒன்றை விட சிறியதாக அல்லது சமமாக இருக்க வேண்டும். அதாவது பூஜ்யம் முதல் ஒன்று வரை, உள்ள அனைத்து எண்களும் நிகழ்தகவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இயலான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு பூஜ்யம். அப்ப உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவு ஒண்ணு. அப்ப நமக்கு இங்க பூஜ்யத்திலிருந்து ஒண்ணு வரைக்கும், அப்ப எடையில எந்த எண் வந்தாலும் அதுவும் என்னது, நிகழ்த்தகவினுடைய மதிப்பு தான். அப்ப பூஜ்யத்தை விட குறைவாக வரக்கூடாது. குறைவுனா என்ன அர்த்தம்? அப்ப நெகட்டிவ் நம்பர், குறை எண்கள். இப்ப பூஜ்யத்துக்கு அந்த பக்கம் எண்கோடு போட்டா என்ன வரும், இங்க போகும் இல்லைங்களா? எண்கோடு போட்டா எங்க போகும், இங்க போகும். அப்ப நமக்கு என்ன கிடையாது, நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. அதே மாதிரி ஒன்னை விட அதிகமாக வரக்கூடாது. அதாவது ஒன்னு புள்ளின்னு வந்து எந்த மதிப்புமே வரக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரியும் வரக்கூடாது, நெகட்டிவும் வரக்கூடாது. இது ரெண்டு தான். அதனால பார்த்த உடனே நம்மளால இதுல ஆன்சர் சொல்லிட முடியும். இங்க பாருங்க, குறை என்ன வருதா? அப்ப இது நிகழ்தகவாக இருக்க முடியாது. இது ஒன்னு புள்ளி ஒன்னை விட அதிகரிச்சிருக்கு. புரியுதுங்களா? ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்? ஒன்ன தாண்டிதான் இருக்கும். புரியுதுங்களா? ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒண்ணு எங்க இருக்கும்? ஒன்ன தாண்டி இங்கதான் இருக்கும். அதனால இதுவும் கிடையாது. அடுத்தது இதுவும் மிஸ், ஆனா இது பார்த்த உடனே எப்படி மிஸ் சொன்னீங்க? இங்க பாருங்க, ரூட் அஞ்சு. இந்த ரூட் அஞ்சுக்கு என்ன மதிப்புனா, கவனிக்கணும், ஒன்னு மைனஸ் ரூட் அஞ்சுக்கு என்ன பண்ணுனா, 2.236 டிவைடட் பை 2. இத பார்த்த உடனே பாருங்க, அப்ப இதுல இருந்து தானே இதை கழிப்போம். 2.236 இருந்து தான் இந்த ஒன்ன கழிப்போம். இதை எப்படி எழுதிக்கணும்? 1.0000 எழுதி என்ன பண்ணும், கழிக்கணும். அப்ப என்ன குறிகள் மாறி வருதா? அப்ப கழித்து எந்த எண்ணினுடைய குறிய போடணும், பெரிய எண்ணினுடைய குறி தான் போடணும். அப்ப இங்க என்ன வரும், 6.3.2 ஒண்ணு போச்சுனா ஒண்ணு. அதனால இந்த குறையன் வந்துருது. அதனால பார்த்த உடனே மிஸ் சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும், -1.236/2 வருது. அப்ப எதுல வருது குறை, என்ன வருது? அப்ப இதுவும் நிகழ்தகவாக இருக்க முடியாது. மத்ததெல்லாம் நிகழ்த்தகம். எப்படி மிஸ் மத்ததெல்லாம் நிகழ்த்தகவு? இந்த ஒண்ணுன்றது என்னது, உறுதியான நிகழ்ச்சி. ஒண்ணு புள்ளி அஞ்சுன்றது என்ன, ஒண்ணுல பாதி இல்லையா? இல்லாட்டி நீ செய்ய, 0.5 எப்படி போடலாம், 5/10. 1/5, 2/5, 10 அரையா? அரைன்றது எங்க இருக்கும், பூஜ்யத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில். பரன்றதுனா பாதி, அப்ப நடுவுல தானே இருக்கு. அப்ப இது வரும், இது நிகழ்தகவின் மதிப்பு. இதுவும் நிகழ்தகவின் மதிப்பு. 20%, சதவீதம் என்னது, எவ்வளவு மார்க் எடுத்த, 20%, 100/20. இதையும் பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா? அப்ப என்னது, 2/10. 2/10 என்ன அர்த்தம், இத 10 பாகமா பிரி, இத வந்து 10 பாகமா பிரிக்கலாம் ரைட்டுங்களா? 1, 2 கவனிக்கணும், 1/10, 2/10, 3/10, 4/10. கொஞ்சம் ஈக்குவலா இருக்காதுக்கான இது அண்டர்ஸ்டாண்டிங்கா போடுற, 5/10, 6/10, 7/10, 8/10, 9/10, 10/10. 10/10 ஒண்ணு. அப்ப இந்த 2/10 எங்க வருது, இங்க வருது. 0 ஒண்ணுக்கு நடுவுல வருதா? புரியுதா? புரிய இல்லையா? இத வேற விதமாவும் செய்யலாம். இதை எப்படி செய்யலாம், வேற விதமாவும் செய்யலாம். இது 2/10, இத எப்படி எடுத்துக்கலாம், 1/2, 2/5, 2/10, 1/5. அதே மாதிரியே பண்ணிப்ப, 0 என்னது, 1/5, 2/5, 3/5, 4/5, 5/5.
அப்ப 1/5 எங்க வருது? இடையில வருதா? வருதா வரலையா? கண்ணி இப்படி எல்லாம் போட்டெல்லாம் நீ செய்யணும்ன்றது இல்ல. ஒருவேளை கணக்கா கேட்டாங்கன்னா இப்படி போற தெரியணும். ஆனா நம்ம புரிதலுக்காக மிஸ் வந்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்ப இதெல்லாம் செஞ்சு காட்டுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இது என்ன சொல்லிட்டோம்? இல்ல அப்படின்னாலும் என்னன்னா புள்ளி ரெண்டு இன்னொரு விதம். எத்தனை விதம் இருக்குது வேற? புள்ளி ரெண்டு. புள்ளி ரெண்டுன்றது எங்க இருக்கும்? பூஜ்ஜியத்துக்கும் ஒண்ணுக்கும் நடுவுல. ரைட்டா? அப்ப புள்ளி ரெண்டு அஞ்சு மூணுன்றது எங்க இருக்கும்? இங்க இடையிலதான் இருக்கும். எப்படி மிஸ் சார் சொல்றீங்க? இங்க கவனி 253/1000. அப்ப நீ 0 to 1 ஒண்ணு வரைக்கும் புரியுதுங்களா? நீ எத்தனை பாகங்களாக வேணாலும் நீ பிரிக்கலாம். புரியுதுங்களா? இதுல என்ன இருக்குது? எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்குது. இரண்டு எண்களுக்கு இடையே, இரு விகிதமுறு எண்களுக்கு இடையே எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்கு. அப்ப இது 1000 பிரிச்சினேனா வரும் 1/1000, 2/1000, 3/1000, 4/1000 இப்படி வந்துட்டே இருக்கும். இப்ப 253/1000ன்றது எங்க இருக்கும்? இடையில இருக்கும். புரியுதுங்களா? 1/1000, 2/1000. புரியுதுங்களா? அப்ப இங்க 253/1000ன்றது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். கடைசியா எங்க வரும்? 1000/1000. இது என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். இங்க என்ன வரும்? 999/1000 வரும். இதெல்லாம் புரிதலுக்காக சொல்லித்தரேன். ஆனா இங்க புள்ளி ரெண்டு அஞ்சு மூணுன்னு நீ சொல்லிடலாம். ஏன்னா புள்ளி ரெண்டு இங்க இருக்கிறதுனால, புள்ளி அஞ்சு இங்க இருக்கிறதுனால, இப்ப புள்ளி ஒண்ணு, புள்ளி ரெண்டு, புள்ளி மூணு, புரியுதாடி கண்ணு? இதெல்லாமே இங்கதான் இருக்குதுனா. சரிங்க மிஸ், இது எப்படி மிஸ் சொல்றீங்க? ஒண்ணுல இதே மாதிரிதான். ரூட் மூணுக்கு என்னதான் கண்ணா மதிப்பு? ஒன்னு கவனி, இங்க ரூட் மூணுக்கு என்ன மதிப்பு? இங்க மேல போட்டாடா, இங்க பாருங்க, 1.732 புரியுதுங்களா? பிளஸ் 1 டிவைடட் பை 4. இது ரெண்டையும் என்ன பண்ணும்? கூட்டணும். அதே மாதிரி 1.732, 1.0000. அப்ப இங்க என்ன வரும்? 2.732. புரியுதா? 2.732 டிவைடட் பை 4. இப்ப இத கூட்டின உடனே பாசிட்டிவா வருதா? மிக என்ன வருதா? இருந்தாலும் இடையில வருதான்னு எப்படி மிஸ் சொல்றது? ஒண்ணு அடிக்கணு. 2.7 4 வகுத்தா கண்டிப்பா புள்ளியதான் வரும். அப்ப இதுக்குள்ளதான் இருக்குதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, இப்ப 2 4 அடங்காது. அப்ப என்ன போட்டுக்கணும்? 0. 27 எடுக்கிறீங்க. எப்படி? புள்ளி வச்சுட்டு 27. என்னது? 6 × 24 மிச்சம் 3, 8 × 32 மிச்சம் 1, 3 × 12. அப்ப என்ன வருது? 0.6 வருதா? என்னுடைய மதிப்பு என்னது? 0.683. இன்னொன்னு மிகையாவது 0.6. 0.6 எங்க இருக்குது? பூஜ்ஜியத்துக்கும் ஒண்ணுக்கும் நடுவுல இருக்கு. இவ்வளவுலாம் செஞ்சு பாக்கணும்னு இல்ல, பார்த்தோன்னே சொல்லிருந்தேன். இதை பாருங்க, மைனஸ் வரனால இதுல இருந்துதான் இதை கழிக்கும். என்னுடைய மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 2.236. எல்லா குழந்தைக்கும் இந்த மதிப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. தெரியாத குழந்தைங்களுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ரூட் 3க்கும் 1.73 கூட்டல் வரும்போது கண்டிப்பா இது மிக என்னதான் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் குயிக்கா ஆன்சர் பண்ணணும் போது பண்ணிக்க. இதே மாதிரி நிறைய 9th இதே மாதிரி படிச்சிருக்கீங்க நீங்க, சரியா? படிக்கலன்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்க. புரியுதா அடிக்கண்ணே?